கலர்லயே ரொம்ப வித்தியாசமான ஒரு கலர்னா வயலட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் நிச்சயமா சொல்லுவோம் இந்த கலர் வந்து பாக்குறதுக்கு மட்டும் வித்தியாசமா இல்லாம இந்த கலருக்குனே தனியா ஒரு அட்ராக்டிவ்னஸ் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவா நம்ம யாரும் அவ்வளோவா வயலட் ட்ரெஸ் வந்து வாங்க மாட்டோம் இருந்தாலும் வயலட் ட்ரெஸ் வந்து நீங்க எந்த மாதிரி ஒகேஷன்ல போடலாம் எதுக்கு போட்டா வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் அப்படின்றத பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேஷன் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா போதிஸ் ஃபேமிலி சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஷன் பொறுத்த வரைக்கும் வயலட் ட்ரெஸ் வந்து கிரியேட்டிவிட்டியும் இமேஜினேஷனையும் தான் ரெப்ரசென்ட் பண்ணுதான் இதுல ஹைலைட்டா வயலட் வந்து லக்ஸுரியும் ராயல்ட்டியும் வந்து ரெப்ரசென்ட் பண்ற மாதிரியான ஒரு கலரா அதனாலதான் ஆயில் விஷயங்கள் எல்லாத்துக்குமே பொதுவாக வயலட் யூஸ் பண்றது ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இதை தாண்டி இது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி மெடிடேஷன்லாம் கூட ரெப்ரெசன்ட் வயலட் வந்து மோஸ்ட்லி யாரும் போட மாட்டாங்க இது வந்து எந்த மாதிரி ஒரு ஒகேஷனுக்கு போடுறா ஃபார்மல் இவன்ட்ஸ் நிச்சயமாக நிச்சயமா போடலாமா அதுவும் முக்கியமா கிரியேட்டிவ் விஷயங்களுக்கு வந்து வயலெட் வந்து எப்பவுமே ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து தியேட்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ண இல்லை வேறு எதுக்காக இருந்தாலும் வயலெட் வந்து ஒரு சூப்பரான சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது